அவள் செத்து போயிட்டான்னா என்ன பண்ணுவேன், மறந்துட்டுவியா? அப்போ என்ன பண்ணுவேன், ஃபீல் பண்ணுவேன் அந்த ஃபீலிங்கை, அதை நினச்சிக்கின்னு கடவுளை பண்ணும். சரி, அதை தெரிஞ்சிடும். என்ன நான் தான் இதான் சொன்னேன், என்ன நான் கூட ஒரு பொண்ணு செத்து போனால் எப்படி ஃபீல் பண்ணோம் அந்த மாதிரி கடவுளை பற்றி ஃபீல் பண்ணேன். நீ கூட அது மாதிரி பண்ணால் உனக்கும் விடை கிடைக்கும். என்ன கடவுள், எல்லா ஃபீலிங்கும் ஒன்று தான். ஃபீலிங்ன்றது ஒன்று தான், பொருள் தான் வேறு வேறு, கடவுள் வேறு, பொண்ணு வேறு, ஆனால் ஃபீலிங் ஒன்று தான் உனக்கு. ஃபீலிங்னா ஒன்று தான், அது வேறு வேறு ஃபீலிங் இல்லை. நல்ல ஃபீலிங்கு, கெட்ட ஃபீலிங்கு, இந்த ஃபீலிங்கு, அந்த ஃபீலிங்கெல்லாம் ஒன்று கிடையாது. ஃபீலிங்னா நினைவு, அந்த நினைவை ஒன்றையே பற்றி ஆராய் தான் ஃபீலிங்கு. அது கடவுளை பற்றி ஆராய் தெரிஞ்சு போகுது. தெரியும், உனக்கே தெரியும். நீ ஆராயணும், யாருக்கிட்டும் கேட்கக்கூடாது. கேட்டீங்கன்னா அதுக்கு விடையே கிடைக்காது. நீயே யோசித்துக்கினே அந்தனா உனக்கே ஒரு நாள் விடை கிடைக்கும். கண்டிப்பாக ஒரு 50 வருஷம் என் கதையை விட்டு, உன் கதையை பாரு, என் கதையை விட்டுட்டுப்பா. நான் இப்போ நீ என்ன வேலை செய்கிற? சித்தா டாக்டர். எவ்வளோ சம்பாரிச்சிக்கிற இது வரைக்கும்? எவ்வளோ வச்சுக்கிற? சொந்த கொடுக்குதா? ஆ, வீடு கட்டி விட்டுக்கிறியா? கல்யாணம் ஆயிடுச்சா? பசங்க இல்லையா? எவ்வளோ பணம் சேர்த்து வச்சுக்கிற? வீடெல்லாம் வச்சுக்கிற, பணம் இல்லைன்ற. எனக்கு இருக்க வீடு கூட கிடையாது. அதனால தான் நான் இங்கே உட்காந்துக்கிறேன், நீ அங்கே உட்காந்துக்கிறேன், துட்டு வச்சுக்கிறதா. அதனால் நான் 60,000-70,000 ரூபாய் சம்பளம் வாங்கினேன். எல்லாத்தையும் தர்மம் 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 இல்லை என்ன, எல்லாருக்கும் போட்டு சாப்பாடு போட்டு காலி பண்ணிட்டு இன்றைக்கி அனாதையாக உட்காந்துக்கிறேன். உன்னால் பண்ண முடியுமா? அதனால் மனத்தை முதல்ல பக்குவப்படுத்து. ஏமா தர்மம் பண்ணி பாரு, பண்ண முடியுமான்னு முடிவை முதல்லயே சொல்லிடக்கூடாது. எக்ஸாம் போனீங்கன்னா க்வெஸ்சன் பேப்பரை கொடுத்து எழுதின பிறகு தான் முடிவு தெரியும். அது மாதிரி எழுது, அப்புறம் தெரிஞ்சுப்பேன். முதல்ல படி. சில விஷயங்கள்லாம் சொல்லக்கூடாது, ஆனால் சொல்ல வேண்டிய சூழ்நிலைக்கு எத்தனை வந்து இந்த பிண்டமாக அந்த கொடை தொப்புல கட் பண்ணோன்னு அசைவற்ற குழந்தை இருந்தது. அந்த நேரம் 30 உள்ளே பூந்தது. அது வரைக்கும் அந்த குழந்தைக்கிட்ட பூமியும் இருந்தது, ஆகாயமும் இருந்தது. ஆனால் நீர், நெருப்பு, காற்று, இந்த 3 மட்டும் அதுக்கிட்ட இல்லாமல் இருந்தது. அப்போ இந்த 2 இருந்து 3 இல்லாமல் இருந்ததால் அந்த பொருள் அசையாமல் இருந்தது. இந்த 3 வந்து உள்ளே பூந்த உடனே ஒன்று அது மலம் போயிடும், இல்லை ஒன்று போயிடும். இந்த 3 வந்து உள்ளே பூந்த உடனே ஒன்று அது குழந்தை மலம் போயிடும், இல்லை ஒன்றுக்கு போயிடும். அப்போ தெரிஞ்சிக்கலாம் அந்த 3 வந்து சேர்ந்து போச்சிங்கன்னு. சேர்ந்த உடனே இயக்கத்துக்கு வந்துடுச்சு. அப்போது இந்த 2 அசையா பொருள் முதல்ல இருந்தது, அப்புறமா 3 உள்ளே வந்து பூந்தது. பூந்த உடனே இயக்க ஆரம்பிச்சது. இயக்கத்துலேயே எது இயக்குது, எது இயங்குது? காற்றுன்ற பொருள் தான் எல்லாத்தையும் இயக்கிறது. பூமியை சுத்த வைக்கிறது கூட காற்றும் காந்தம் தான். அப்போ அந்த காற்று தான் நமக்கு உடல் முழுக்க. இப்போது ரத்தம் இருக்குது உடம்பில், ரத்தம் சாப்பிட்றோம், மலமாயிடுச்சு, கழிப்பு பொருளை தள்ளிடுது, கொழுப்பாக்குது, ரத்தமாக்குது. இப்படி எல்லா பொருளையும் ஆக்கினாலும் அது ஒரு பானையில் நிற்கிது. இந்த நிற்கிற பானையில் நிற்கிற பொருளை உடம்புக்கெல்லாம் ரத்தம் ஓணும் ஃபுல்லாக, எப்படி போகும் இது? என்ன போட்டால் போகும்? காற்று சேர்ந்தால் தான். இப்போ காற்று சேர்ந்து தள்ளும் போது என்ன ஆகுது? இப்போ நம்ம கை இருக்குது ரெண்டும், அணைச்சோம்னா சூடு இல்லை, தேய்ச்சோம்னா சூடு உருவாகுது. அப்போது இந்த 32,000 நாடி நரம்பில் இந்த காற்று கூறும்போது, ரத்தத்தை தள்ளும் போது கூடவே சூடு எரிகின் போது, சூடு எரிகின் போதெல்லாம் உணர்வுகள் உங்களுக்கு இருக்குது. அப்போ இந்த 3 இயக்கிறது காற்று. இப்போ ஒரு நெருப்பு இங்கே இருக்குது, இது இங்கேயே எரிஞ்சும் கிடக்கும். ஒரு தண்ணி அங்கே இருக்குது, அது அங்கேயே கிடக்கும். காற்று வந்ததுன்னா இத்தனைமே பக்கத்து வீட்டில் கொட்டிகிட்டு போயிடும், அதை தள்ளி போய் ஒரு இடத்துல இருப்போம். அப்போது பொருள்கள் ரெண்டும் இருந்தாலும் இந்த 2 இயக்கிறது காற்று. அப்போ இந்த 3 உள்ளே போனாலும் 2 ஒரு பொருள் தலையில் இருக்குது, ஒரு பொருள் இடுப்பில் இருக்குது, இது 3 இயக்கிறது காற்று. அதனால தான் நான் சொல்கிறது, காற்று தான் கடவுள். காற்றுன்னு ஒன்று இல்லைன்னா கடவுள்ன்னு ஒன்று இல்லை, காற்றுன்னு ஒன்று இல்லைன்னா நீ இல்லை. அதனால் இந்த காற்றை கவனிங்க. உபதேசம் வாங்கிட்டீங்களா? பொன் மாதம் என்ன சொல்லி கொடுத்தோம்? காற்றை கவனி, அதையே பாரு அப்படின்னு ஏன் சொல்லி கொடுத்தோம்? அதுதான் முடிவானா? அதை வச்சு அந்த காற்று அம்மா வயிற்றில் இல்லைன்னா செத்த குழந்தை வெளியே வராது. அப்போது அந்த காற்றுன்ற உயிர் இருந்ததால் தான் அது ஒச்சிக்கின்னு வெளியே வந்தது. அப்போ அந்த காற்றை தாய் வயிற்றுலேருந்து வந்த காற்றை கட் பண்ணி ஆகிப்போச்சு. இப்போ சுய காற்று வந்துச்சு. இந்த காற்று இருக்கிற வரைக்கும் தான் நீ நடக்க போகிற, ஓட போகிற, எல்லாம் பண்ண போகிற. இந்த காற்று வெளியே போனால் நீ ஊந்துட போகிற. அப்போது காற்று தான் கடவுள், காற்று தான் இயக்குது. அந்த காற்றையே பாரு. கடவுள் உருவங்கள் பக்தியில் வச்சுக்கணுங்க, 1000 வச்சுக்கிட்டோம். மனுஷனுக்குள்ளே இருக்கிற காற்று தான் கடவுள். அந்த காற்றுன்றது வெளியே போச்சுன்னா கடவுள்னு ஒன்று கிடையாது. அதனால தான் அந்த காற்றை கவனிங்க. அந்த காற்றால் தான் வந்தீங்க. அந்த காற்றை பிடிச்சின்னே கடவுள்கிட்ட அடையுங்க. அப்போ அந்த காற்றுக்கு வழி தேடி தெரிஞ்சுங்க. அந்த காற்று வழியே ஏனி மாதிரி ஏறி போயிடுங்க அப்படின்னு உபதேசமே, முதல் உபதேசமே அப்படி கொடுக்குறோம். ஆனால் நான் வந்து குழந்தையிலேருந்து
மோசமான குழந்தை சாமி, எனக்கு சரியாக புரியவே மாட்டேங்குது. எப்படி கேட்டிங்கன்னா, ஆரஞ்சு குழந்தை பார்த்தா நீங்கள் முதல்ல சொல்லி கொடுத்தா தான் ஆரஞ்சு குழந்தை தெரிஞ்சுக்கிறேன், பிச்சு வாயில் கொடுத்தாலும் சாப்பிடுவேன். அது சில பேர் சொல்லுவாங்க, அது ஒன்றும் தவறுன்னு சொல்ல முடியாது. ஒரு சிலர் சொன்ன உடனே புரிஞ்சுப்பாங்க, ஒரு சிலருக்கு எவ்வளோ சொன்னாலும் புரியாது, ஒரு சிலருக்கு ரெண்டு முறை சொன்னால் புரிஞ்சுப்பாங்க. இது இயற்கை, இது மனுஷன் இல்லை, ஒரே மாதிரி மனுஷன் இல்லையே. ஒரே மாதிரி தாய் தப்புனு ஒரு தாய் தப்புனுக்கு பிறகு இல்லையா, பல தாய் தப்புனுக்கு பிறந்தோம், பல தாய் தப்புனுடைய எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி, பல இடத்துக்கு எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரிலாம் நம்ம வாழ்வோம். இப்போ பூமி ஒரே பூமி தானே, பூமி ஒன்று தானே சாமி. ஒரு இடத்துல கிணறு நோண்டிங்கன்னா தண்ணி இனிப்பாகுது, ஒரு இடத்துல நோண்டிங்கன்னா உப்பாகுது, ஒரு இடத்துல நோண்டா தூர்ப்பாக இருக்குது. இது ஏன் ஒரு பூமிக்குள்ளே ஏன் இத்தனை தண்ணி வேறுபாடு எப்படி வரலாம்? இதை யார்கிட்ட நம்ம கேட்கலாம்? யார்கிட்ட கேட்டால் விடை கிடைக்கும்? அதே மாதிரி மனுஷனுடைய பிறப்பும் தாய் தப்புனுடைய பூமி எப்படி இருந்ததோ அதுக்கேற்ற மாதிரி தான் குணங்களும் செயல்களும். இதெல்லாம் புரிஞ்சிக்கணும், புரிஞ்சால் தான் தெய்வீகம் புரியும். இதெல்லாம் புரியாத தெய்வீகம் புரியாது. ஆடை இல்லாமல் ஒரு பெண் ரோட்டில் போனால் எப்படி இருக்கும்? யாராவது ஊத்து ஊத்து பார்ப்பானா? பார்ப்பானா? கல்லை தடி கூட வேணாம். பார்க்கவாது பார்ப்பீங்களா? பார்க்க முடியாது, பார்க்க மனம் இடம் கொடுக்காது. ஏன்னா ஒரு பெண்ணுடைய உடல் வந்து அருவறுப்பான உடல், அதனால் ஆடையை கட்டும் போது தான் அது அழகான உடலாக மாறுது. அப்போது கடவுள் விஷயம் வந்து நிர்வாணமாக போகிற மாதிரி அது, அது அவ்வளோ சீக்கிரம்லாம் பார்த்துட முடியாது, அவ்வளோ சீக்கிரத்தில் முடிவு கண்டுத்த முடியாது. அதில் நீ நிர்வாணமாக ஆகிடணும், நிர்மூலமாகவும் ஆகணும். கடவுளை பார்க்கணும், கடவுளை அடையணும்னு சொன்னால் நீ நிர்வாணமாகவும் ஆகணும், நிர்மூலமாகவும் ஆகணும். இது ரெண்டுமே ஆனால் தான் கடவுளை பார்க்க முடியும். அது வரைக்கும் நீ பார்க்க முடியாது. பேசிக்கினுக்கலாம், எவ்வளவுனாலும் பேசலாம், பார்க்க முடியாது. அப்போது அந்த நிர்மூலமாகவும் நிர்வாணமாகவும் ஆகக்கூடிய பக்குவத்தை நமக்குள்ளே உருவாக்கிக்கணும், அப்போ தான் பார்க்க முடியும். அதே மாதிரி ஒரு பொண்ணு முழுமையாக மூடி போட்டுக்கிட்டால் பார்க்க முடியுமா? முஸ்லீம் தர்கா போட்டு போகிறாங்களா, அந்த மாதிரி போனால் யாரும் பார்ப்பாங்களா? ஏதோ ஒரு கருப்பு காட்டிட்டு போகுதுன்னு நினச்சிப்பாங்க, இல்லை ஒரு கருப்பு உருவம் போகுதுன்னு நினச்சிப்பாங்க. நிர்வாணமாக போனாலும் பார்க்க முடியாது, மூசா போட்டு மூடி போட்டுட்டாலும் பார்க்க முடியாது. கடவுள் நிலை அப்படி தான், அது இல்லைன்னிட்டாலும் அதை பற்றி தெரிஞ்சிக்க முடியாது, அதை முழுமையாக பார்க்கணுன்னாலும் பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட நிலை. அதுக்கு தான் கம்பன் சொல்கிறான், ஏன்பா இந்த உலகம் ஃபுல்லாக எத்தனையோ ஆயிரம் வருஷமாகவும் எந்த ஆணுக்கிட்டவும் அடிமையாகலையே, ஆனால் எல்லா காலத்துலேயும் பெண்ணுக்கிட்டவே அடிமையாக இருக்குது இந்த உலகம், இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்குறாங்க. என்ன பதில் சொல்லலாம் இதுக்கு? அப்புறமா அவங்கள பற்றி பேசுங்கம்மா. இப்போ முதல்ல உங்களை பற்றி பேசும்போது சந்தோஷமாக பேசுகிறேங்களா, அப்புறமா அவங்கள பற்றி பேசும்போது உங்களுக்கு சந்தோஷம் வந்துடும். அது எப்படிப்பா எவனும் முண்டன்னு சொல்லிட்டு புட்டாத்தல்ல எது, நானும் பெண்ணு ஒன்று, நீ ஒரு கெட்ட படுத்து வைக்கணும், மேலே ஏதாவது கெட்ட படுத்து வைக்கணும், ஒரு பொம்பளையார் சொல்ல, இதெல்லாம் சொல்கிறதுக்கு நல்லா இருக்கும்பா, செயலுக்கு ஒத்து வராது. ஆணுனுடைய உடல் அமைப்பு வேறு, பெண்ணுனுடைய உடல் அமைப்பு வேறு. இப்போ நீ சாதாரணமாக நின்றுக்கு நின்றீங்கன்னா உன் பட்டாசு எவ்வளோ கூதோ அவ்வளோ தான் உட்காந்தினாலும் இருக்கும், தெரியுமா? பெண்ணு நிற்கும்போது ஒல்லியாக இருக்கும், உட்காரும் போது பார்த்தா பெருசாக இருக்கும். இதுக்கு என்ன காரணம்? என்னப்பா காரணம் சித்த வயதுடா? என்ன இதுக்கு அப்படி இருக்குது? ஒரே மாதிரி ஆணும் பெண்ணு ஒன்று தானே, ஒரே மாதிரி தானே இருக்கணும். எல்லா மண் அம்மா இவங்கெல்லாம் செய்துக்கினாங்களா? தெரியல பாவம் இருக்கு, ஓஞ்சி போட்டோம். இது எதுக்குன்னா, அந்த கர்ப்பம் தரிக்கும் போது அந்த வளர்ச்சியை தாங்கக்கூடிய செதை வேணும் அவங்களுக்கு. ஆணு கர்ப்பம் தரிக்க போகிறதே கிடையாது எந்த காலத்துலையும், அதனால் அது ஒரே மாதிரி கெட்டி பொருள். அவங்களுக்கு தலை தலைன்னு இருந்தால் தான் அந்த கர்ப்பம் தரிக்கும் போது அது வளரும். அதுக்காக அவங்களுக்கு உடல் அமைப்பு அப்படி அமைச்சிருக்கிறான் இறைவனே. இதெல்லாம் நம்ம புரியாத நான் பெரிய மேதங்கன்ட்டு வந்துடக்கூடாது. எதுக்காக? அப்போது அவங்களுடைய உடல் அமைப்புக்கு ஏற்ற மாதிரி வேலைகள் செய்வாங்க அவங்க. ஆனால் ஆண் செய்கிற வேலையெல்லாம் அவங்க என்ன செய்யணும் முடியும் அப்படின்னா அது முடியாது. ஒரு கால வாயில் தான் சொல்லலாம், நிஜத்தில் முடியாது. சில வேலைகள் அவங்க செய்யலாம், சில வேலைகளை நீங்கள் செய்யலாம். ஆணும் பெண்ணும் சேர்ந்து செய்தால் தான் உலகம். ஆண் மட்டும் செய்தாலும் உலகம் இல்லை. நான் போன கிளாஸில் கூட சொன்னேன், பத்து பேர் ஒரு ரூம் எடுத்துக்கணும் குடும்பம் பண்ணிங்கன்னா அது குடும்பம்னு சொல்ல மாட்டாங்க, பேச்சுலர் வாழ்க்கைன்னு தான் சொல்லுவாங்க. ஒரு பொண்ணை எடுத்துன்னு போய் வச்சு குடும்பம் பண்ணிங்கன்னா அது குடும்பம்னு சொல்லுவாங்க அப்படின்னு. அது மாதிரி ஆணும் பெண்ணும் சேர்ந்தது தான் உலகம். இரவும் பகலும் இல்லைன்னா உலகம் இல்லை, இன்ப துன்பம் இல்லைன்னா உலகம் இல்லை, ஆணு பெண் இல்லைன்னா உலகம் இல்லை. இதெல்லாம் வந்து ஒன்று ஒன்றையா ஆராய்ஞ்சு நம்ம தெரிஞ்சிக்கினா தான் நம்ம முழுமை பெறுவோம்.